நான் வந்து 12 வயசுலேருந்து கச்சேரி பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு என் பாட்டி கூட தான் பாடினேன். 2007 அவங்க கூட நான் அக்கம்பனி பண்ணுற மாதிரி. ஸோ 12 வயசுலேருந்து நான் 11 வயசுலேருந்து பாடணும். நான் வந்து ஆக்சுவலாக 4 வயசு இருக்கிறச்சே விஜயதசமி. அப்போ வந்து என்னோடய கொள்ளு பாட்டியும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்போது கொள்ளு பாட்டி பாட்டி எல்லாம் இருந்தாங்க. இப்போது விஜயதசமி அன்றைக்கி தான் இந்த பாட்டு வித்யா ஆரம்பம் பண்ணுவாங்க. ஸோ அன்றைக்கி வந்து என்னாச்சுன்னா, நான் சும்மா விளையாடிட்டுருந்தேன், என்னை அப்படியே பிடிச்சி தூக்கின்னு வந்து 4 வயசு எனக்கு அப்போது தூக்கின்னு வந்து அப்படியே ஆரம்பிச்சு விட்டது தான். அன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு எனக்கு சொல்லி கொடுத்தது என் கொள்ளு பாட்டியும் பாட்டியும் நாத விந்து கலாதி நமோ நம அப்படின்னு ஒரு திருப்புகழ், அதான் ஃபஸ்ட்டு எனக்கு ஆரம்பிச்சு விட்டாங்க. ஸோ அப்படி தான் என்னோடய இசை பயணம் ஆரம்பிச்சுது. இப்போது இன்றைக்கி கூட என்னோடய பாட்டிக்கிட்டேருந்து நான் கற்றுக்குறேன். எங்கள் கூட பெங்களூரில் தான் இருக்காங்க, டெய்லி ப்ராக்டிஸ்க்கு போவேன். அதை தவிர்த்து பெங்களூரில் ஸ்ரீமதி ஜம்பு கண்ணன் அப்படின்னு அவங்கக்கிட்ட கற்றுக்குறேன், ஹிந்துஸ்தானி வேற கற்றுக்குறேன். ஸோ வாரம் ஃபுல்லாக மியூசிக், வீட்டில் எப்போ பார்த்தாலும் மியூசிக் தான். வம்ச சுதாபுதி சந்திரஸ்ரீ ரகுவம்ச சுதாபுதி சந்திரஸ்ரீ ரகுவம் நான் வந்து பிஏ பண்ணேன், அதுவும் கரஸ்பாண்டன்ஸில் தான், வீட்லேயே ஜஸ்ட்டு போய் எக்ஸாம் டைம் இருக்கிறச்சே போய் எழுதுவேன். ஃபஸ்ட்டு பாட்டு தான் எனக்கு வந்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மீரா படத்தில் ஹிந்தி வெர்ஷனில் பசோ மோரே நேனனமே அப்படின்னு ஒரு பஜன், அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அது ரொம்ப ஃபேமஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து சில கச்சேரியில் வந்து என்னோடய இன்னும் 2 குரு இருக்காங்க இல்லையா, அவங்களோட பாட்டும் நான் கலந்து தான் பாடுவேன். ஆனால் ரிக்வெஸ்ட் வந்துடும் எனக்கு, கச்சேரி முடியறதுக்குள்ளே குறையன்றும் இல்லை இல்லைன்னா காற்றுநிலை, நிறைய ஃபேமஸ் சாங்ஸ் எனக்கு வந்து ரிக்வெஸ்ட்டில் வரும். ஸோ அப்போ வந்து அது பாடியே ஆகணும். ஸோ பீப்புள் என்னது ஆடியன்ஸே எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க நான் கச்சேரி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு குறையன்றும் இல்லை கிடைக்குமா இல்லை மைத்ரி பஜத்தை. ஸோ அதுக்காகவே நான் பாடிடுவேன் கண்டிப்பாக. காற்றினிலே வரும் கீதம், காற்றினிலே வரும் கீதம், கண்கள் பனிதிட பொங்கும் கீதம், கண்கள் பனிதிட பொங்கும் கீதம், கல்லும் தனியும் கீதம், காற்றினிலே வரும் இப்போதைக்கு இல்லை. ஆனால் வாய்ப்புனா ஒரு நல்ல மீனிங் உள்ள சாங். இப்போ நம்ம கர்நாடிக் இசை பார்த்தீங்கன்னா கர்நாடக சங்கீதத்தில் பாவம் பக்தி அதெல்லாம் தான் முக்கியம். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல பாட்டு, ஒரு நல்ல மீனிங் உள்ள பாட்டு, ஒரு நல்ல கர்நாடிக் ராகத்தில் எனக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். இது வந்து ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம். நிறைய ஃபஸ்ட்டெல்லாம் பழைய காலத்தில் பாட்டு ஒரு கெரியராக எடுத்துக்கிறதுக்கு பயப்படுவோம், ஏன்னா அதில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, அந்த ஃபீல்டில் வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு. இப்போது இந்த காலத்தில் வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து மியூசிக் அண்ட் டான்ஸ் எனி ஆர்ட் ஃபார்ம் வந்து கெரியராக எடுத்துகிட்டு வராங்க. இந்தியாவில் மாத்திரம் இல்லை, அமெரிக்கா, நிறைய பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்ட், துபாய், இங்கிலாந்து, நிறையா பேர் வந்து அந்த கண்ட்ரிலேருந்துலாம் கூட இந்த நம்மளோட கர்நாடக இசையை வந்து கெரியராக எடுத்துகிட்டு வராங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. நான் வந்து அமெரிக்கா கனடாவில் மாத்திரம் ஒரு 45 கச்சேரி பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் லண்டன், சுவிட்சர்லாண்ட், ஜெர்மனி, பாரிஸ், பெல்ஜியம், சிங்கப்பூர், துபாய், நிறைய இடத்துல பாடியிருக்கேன். I'm not afraid of the dark.
நான் வந்து கற்றுட்டேன் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மியூசிக்குன்னு அது விட்டாச்சு. நான் வந்து வீணை வாசிப்பேன். என் தங்க, ஆமாம் ஆமாம், அவங்க வீணை ஆக்சுவலாக நம்ம வீட்டில் தான் இருக்குது, அதில் தான் நான் வாசிப்பேன். என்னோடய தங்க சௌந்தரி அவள் வந்து பரதநாட்டியம் ஆடுவாள், வயலினும் வாசிப்பாள், என் கூட வாய்ப்பாட்டும் பாடுவாள். ஸோ அதனால் நான் டான்ஸ் பண்ணாததை அவள் வந்து இது பண்ணிட்டாள். கர்நாட்டிக் மியூசிக் வந்து ஒரு கடல் மாதிரி. என்னோடய டியூட்டி வந்து ப்ராக்டிஸ் ப்ராக்டிஸ், வெறும் ப்ராக்டிஸ் பண்ணணும் வீட்டில். அது என்னோட எவ்வளோ அளவுக்கு கூட்டிகிட்டு போகிறதோ அது வந்து கடவுள் கையில். என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நல்ல ஒரு மியூசிக் வந்து ஆடியன்ஸ்க்கு சேர்க்கணும் அப்படின்னு. ரகுபதி ராகவ ராஜா ராகபதி சில குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பேக்ரவுண்ட் அதெல்லாம் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் அதெல்லாம் நடக்கிறச்சு அவங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல வாய்ப்பு அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ அந்த வகையில் அது வந்து ஒரு ரொம்ப நல்ல விஷயம். அவங்க அந்த காம்படிஷனை மைண்டில் வச்சுன்னு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். அந்த காம்படிஷனை மைண்டில் வச்சுட்டு நிறைய பேர் சங்கீதத்தை எடுத்துக்கிறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, வின் பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் அந்த காம்படிஷனில் அந்த ரவுண்ட்ஸ்க்காக நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. ஸோ அது ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம்.